இரவு முழுவதும் மூன்று தூண்களாய் மூன்று காட்டு யானைகள் பாட்டியையும் பேத்தியையும் காப்பாற்றி நின்ற சம்பவம் பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்க. நாங்க தப்பிச்சு வந்ததே பெரிய விஷயம், எங்களை எதுவும் பண்ணிடாத என்று பெண்மணியின் அழுகுரல் கேட்டு கண்ணீர் கலங்கி நின்ற யானை, மூன்று தூண்களாய் மூன்று யானைகள் நின்று பெண்ணையும் குழந்தையும் காப்பாற்றிய நெகிழ்ச்சியான சம்பவம். வயநாட்டில் ஏற்பட்டுகிட்டு இருக்கிற மண் சரிவு மற்றும் பேய் மழை காரணமா முண்டகை, சூரல்மலை, மேப்பாடி அப்படின்னு பல இடங்கள்ல அடுத்தடுத்து அதி பயங்கர மண் சரிவு ஏற்பட்டிருக்கு. நூத்துக்கணக்கான மக்கள் மண்ணோடு மண்ணா புதஞ்சிருக்காங்க. நாலாவது நாளா மீட்பு பணிகள் ஆங்காங்கே நடந்துகிட்டு தான் இருக்கு. வயநாட்டோட முண்டகை, சூரல்மலை பகுதிகளில் ஏற்பட்ட மண் சரிவினால 310 மேற்பட்டவர்கள் பலியாகியிருக்காங்க. இன்னும் 200 மேற்பட்டவங்க மாயமாகியிருக்காங்க. இவங்களை தேடும் பணியும் ரொம்பவும் தீவிரமா நடந்துகிட்டு இருக்கு. இப்படி இருக்க வீடு, பொருள்கள், உறவினர்கள் இப்படின்னு எல்லாத்தையுமே இழந்து என்ன செய்யறதுன்னு தெரியாம அந்த பகுதி மக்கள் கடும் சோகத்துல மூழ்கி இருக்காங்க. இப்படி இருக்கிற இந்த நிலையில மண் சரிவில் இருந்த ஒரு பெண்ணுக்கு யானைகள் பாதுகாப்பா நின்னு கண்ணீர் சிந்திய சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்க. இத பத்தி அவங்களே நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. நிலச்சரிவு ஏற்படும் போது கடுமையான பாதிப்போடு தன் குடும்பம் மற்றும் தன் பேத்தியோடு காட்டுக்குள் சென்ற பெண் மணி ஒரு மரத்துக்கு அடியில போய் நின்னுட்ட. நள்ளிரவு 1 இருந்திருக்கும். கடுமையான மழை பெய்ய அந்த சமயத்துல எங்களோட பக்கத்துல 3 காட்டு யானைகள் நின்னுட்டு இருக்கு. அதுல ஒரு யானை காதுகளை ஆட்டியபடி எங்களை பார்த்துக்கிட்டே நின்னுகிட்டு இருந்தது. அப்போ நான் அதை பார்த்து பெரிய துன்பத்துக்கு பிறகு நாங்க இங்க வந்திருக்கோம், யாராவது எங்களை வந்து காப்பாத்துற வரைக்கும் தயவு செஞ்சு எங்களை ஒன்னும் செஞ்சிடாத அப்படின்னு கண்ணீர் மல்க கேட்டு கதறி இருக்காங்க. அதனால காலையில 6 அளவுல காப்பி தோட்டத்துல இருந்து மீட்க வந்தவங்க குரல் கேட்டுச்சு. அந்த பகுதியில இருந்து நாங்க போற வரைக்கும் அந்த யானைகள் எந்த உணவையும் சாப்பிடாம எங்க பக்கத்திலேயே அழுதுகிட்டே நின்னுருந்தது. எங்களை ஒண்ணுமே செய்யல அப்படின்னு அவங்க கண்ணீர் மல்க தன்னோட அனுபவத்தை பகிர்ந்திருக்காங்க. யானை கூட பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்து பரிதாபப்பட்டிருக்கே தவிர அவங்களை தாக்கல. இந்த சம்பவம் அங்க எல்லாரோட மத்தியிலையும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு.